என்ன சமையல் இன்னைக்கு? தட்டைப்பயிர் சாதம். தட்டைப்பயிர் சாதம் வந்துட்டு ஒன் பாட் ரைஸில் எனக்கு நிறைய பேர் வந்துட்டு சஜஸ்ட் பண்ணியிருந்தாங்க, ஷார்ட்ஸ் போட்டிருந்தோம். அதனால் இதை செய்யலான் இருக்கோம். எனக்கு வந்துட்டு எங்கள் அம்மா தான் எப்படி செய்யணும்னு சொல்லியிருக்காங்க, அதுபடி தான் செய்ய போகிறேன். ஃபஸ்ட்டு தட்டைப்பயிர் வந்துட்டு விசில் விட்டு எடுத்துக்குவாங்க, ஒரு ரெண்டு மூணு விசில் விட்டால் போதும். அப்புறமா குக்கர்லேயும் வேகலாதனால ரெண்டு மூணு விசில் விட்டு எடுத்துக்கோன்னு சொல்லியிருக்காங்க. அதனால் இந்த குக்கர்லாம் அடுத்து வைக்கிறேன். நைட்டாக தட்டைப்பயிர் நல்லா ஊற வச்சு வச்சுங்க. ஊற வச்சுன்னா இப்போ கொஞ்சம் பெரிய சைஸில் இருக்குது, கொஞ்சம் ஃபஸ்ட்டு சின்ன தான் இருந்துச்சு. தட்டைப்பயிர் வந்துட்டு மீதி இருந்துச்சுன்னா அப்படியே சாப்பிட்றதுக்கு எடுத்துட்டு போயிக்கலாம். எனக்கு வந்துட்டு அப்படியே சாப்பிட ரொம்ப பிடிக்கும். வேக வச்ச சுண்டல், பச்சைப்பயிறு, தட்டைப்பயிறு. சரி, இது வந்து ரெண்டு விசில் விட்டு எடுத்துக்கலாம். ஏன்னா சாப்பாட்டுலேயும் வைக்க போகிறோம், சாப்பாட்டில் போட்டு ரொம்ப குழஞ்சி போயிடும். ரெண்டு விசில் விட்டு எடுத்துக்கலாம். இந்த விசில் வர கேப்பில் நம்ம வெங்காயம், தக்காளி, பச்சை மிளகாலாம் ரெடி பண்ணி தந்துடலாம். இப்போ சாப்பாடு வந்து எனக்கு மட்டும் தான் செய்கிறேன். காலையில் வந்துட்டு பிரேக்ஃபாஸ்ட்டுக்கும் லஞ்சுக்கும் சேர்த்து இப்போ செஞ்சிடுறேன். அதனால் ரெண்டு டம்ளர் அரிசி போட்டிருக்கேன் இந்த சைஸ் டம்ளரில். இதுவே வந்துட்டு நிறையா வரனால் சாப்பிட முடியாது. கொஞ்சமாக சாரம் டேஸ்ட் பார்க்கறதுக்கு வச்சுட்டு கிளம்பிடுவேன். இப்போ வந்து எனக்கு மட்டும் செஞ்சுக்கிறேன். காலையில் நேரமாக போகணுங்கிறதுனால ஏழு மதிக்கு பஸ் வந்துடும். ஈவினிங் வந்து நத்தையும் வந்துட்டு ஒன்றா செஞ்சுக்குவோம். ஊற வச்ச பாதாம் காலில் சாப்பிட்றது வந்துட்டு நல்லதுன்னு சொல்லியிருந்தாங்க. அதனால் வந்துட்டு ஆளுக்கு மூணு மூணு நாலு நாலு பாதாம்னு சொல்லிட்டு நாங்கள் வந்து நாலு பேத்துக்கும் பாதாம் ஊற வச்சிட்டோம். ஸோ அதை ஊற வச்சு நல்லங்கிறதுக்காக ஒரே டைமில் வந்துட்டு அவ்வளவும் சாப்பிடக்கூடாது. அதனால் ஒரு மூணு நாலு பாதாம் எடுத்து தோல் இந்த மாதிரி உரிச்சிட்டா அப்படி ஈஸியாக வருது இல்லை? ஊற வச்சுட்டா ஈஸியாக வந்துடும். இந்த ஃபஸ்ட் டைம் நாங்களும் சாப்பிட்றது, ரொட்டீனாக பண்ணுறது இல்லை. பார்க்குறது நல்லா ஷைனிங்காக முழு முழுன்னு இருக்கு. அப்படி இருக்கு, நல்லா இருக்கு. பச்சையாக சாப்பிடும்போது கொஞ்சம் ட்ரையாக இருக்கிறதுனால ஒரு மாதிரி இருக்கும். இது ஊறுனதுனால சாப்பிட்றது நல்லாயிருக்கு. இது எதுக்காக சாப்பிட்றது? இது வந்து நட்ஸ் எல்லாமே வந்து நரம்புக்கு நல்லதுன்னு சொல்லுவாங்க. எனக்கு வந்துட்டு கொஞ்சம் மைக்ரைன் ப்ராப்ளம் இருந்துச்சு, நரம்பு வலி இருந்துச்சு. அது படித்து பார்த்தப்ப அந்த பாதாம், வால்நட்லாம் நல்லதுன்னு சொன்னாங்க நரம்புக்கு. அதனால் வந்துட்டு நான் ஊற வச்சு சேர்த்துக்கலாம், நான் சாப்பிட்றேன். அதனால் எல்லாத்தையுமே ஊற வச்சாச்சு. ஸோ நான் வந்து சாப்பிட்ருக்கேன். நான் வந்துட்டு அம்மா அப்பாலாம் எந்திரிக்காமல் இருக்காங்க. இப்போ எந்திரிச்சிருவாங்க, வந்து அவங்களும் இப்போ சாப்பிட்ருவாங்க. சாரையும் ரெஸ்ட் பண்ணல, ரெஸ்ட் பண்ணுடைய சார் வந்துருச்சு. ஆக்சுவலாக ஜீவிதா மூணு விசில் உள்ளான்னா நான் தான் ரெண்டு ரெண்டு போதும்னு சொன்னேன். பாருங்க, ரெண்டுக்கே வந்து ரொம்ப நல்லா வந்துருச்சு. ஆக்சுவலாக ரொம்ப நல்லா இல்லை, நார்மலாக எப்படி வேணுமோ அப்படி வந்துருக்கு. ஆமாம், நம்ம தட்டைப்பயிர் சாப்பாடு செய்கிறதுனால இன்னமும் இது பண்ணணும், அதுல போட்டு வேற வேக வைப்போம். எண்ணெய ஊத்தி கடுகு, மிளகு, சீரகம், அப்புறம் பூண்டு, சின்ன வெங்காயம், கருவேப்பிலை, அரைமிளகா போட்டு நல்லா வணக்கிட்டு, அப்புறம் இந்த தட்டைப்பயிரை போட்டு, அப்புறம் மஞ்சத்தூள், சாம்பார் தூள் அப்புறம் போடணும். டேஸ்ட்டு சூப்பராக இருக்கும். சாம்பார் தூள், அப்புறம் கொஞ்சமாக பெருங்காயத்தூள், அதை போட்டு நல்லா வணக்கி விட்டுட்டு அரிசி போட்டுட்டு. ஹலோ, அதான் ரெசிபி. இது பருப்பு சாதமே தான் ஆக்சுவலாக. இது இதுவும் கொங்கு நாட்டு ஸ்பெஷல் தான், தட்டைப்பயிர் சாப்பாடு. எங்கள் பாட்டி, எங்கள் அப்பாவோட அம்மா செஞ்சு கொடுத்துருக்காங்க, நல்லா இருக்கும். ஆனால் எனக்கு எங்கள் அம்மா செய்கிறது ரொம்ப பிடிக்கும். நான்லாம் செஞ்சு கொடுத்தா நீ எனக்கு அடிமையாயிருவேன், அந்த அளவுக்கு சூப்பரா செய்வேன். என்ன செய்ய விட்டா தானே? யாரு அறிஞ்சா? தக்காளி அரைஞ்சிட்டேன், பூண்டு நான் உழிச்சிட்டேன், சாரு வெங்காயத்தோட தொல்லி மட்டும் உரிச்சு வச்சாங்க, என்ன அறியல. பாருங்க, ஃபர்ஸ்ட் வந்துட்டு அந்த தட்டைப்பயிறு தாளிச்சு அதே குக்கர்ல வந்துட்டு நம்ம சாப்பாடு வச்சுக்கிறதுக்கு அதே குக்கர் எடுத்துக்கிட்டேன்.
இப்போ வந்துட்டு நான் கடலெண்ணெய் ஊற்றிக்கிறேன். நல்லெண்ணெய் கூட நல்லாயிருக்கும். நான் நல்லெண்ணெய் வந்து கடைசியில் ஊற்றுவேன், கொஞ்சம் நெய்யுமே நான் கடைசியில் ஆட் பண்ணிக்குவேன். இப்போ கடலெண்ணெய் ஊற்றிட்டு கடுகு போட்டுக்கலாம். நான் வந்து ரெண்டே ரெண்டு பட்டை, கொஞ்சமாக வந்து ஜீரகம் எடுத்துக்கிறேன். ஜீரகம் பட்டு வந்துட்டு கொஞ்சம் மிளகு. கடுகு போடலாமான்னு தெரியல, போடணுமா? கடுகு போடணும், கடுகு போட்டுக்கலாம். எல்லாத்தையும் கலந்து ஒன்றா அடிச்சு விட்றோம், அவ்வளோதான். ஃபஸ்ட்டே கடுகு தான் போடணும். கடுகோட பாய்லிங் டெம்பரேச்சர் அதிகம், அதுக்கப்புறம் போட்ட சீரகம் மிளகெல்லாம் கம்மி, அதனால தான் ஆர்டர் வைஸாக போடணும். பூண்டு போட்டேன். இது போட்டோடனே வந்துட்டு சின்ன வாயில் வந்துட்டு கட் பண்ணி வச்சுருக்கோம், அதே போட்டுக்கலாம். இதெல்லாமே செய்கிறோம். ஏதோ மிஸ்டேக் இருந்துச்சுன்னா நீங்கள் கீழே கமெண்ட் பண்ணி இப்படி செய்யுங்கன்னு சொல்லுங்கள். ஏன்னா நான் வந்துட்டு எங்கள் அம்மா சொன்ன தூக்கத்துலேயே ஐடியா கேட்டு வந்து அப்படி நான் பண்ணிகிட்ருக்கேன். ஃபைனலாக இதை சாப்பிட்டு பார்த்துட்டு அப்படி இருக்குன்னு சொல்ல முடியும். ஸோ வீட்டில் வந்து கருவேப்பிலை எங்கேன்னு தெரியல, நாம் இங்கேருந்து வீட்லேயே மரம் இருக்கிறதுனால அதை இங்கேருந்து பொறிச்சிக்கலாம். சாரி, மரம் இல்லை, செடி. ஃப்ரெஷ் கருவேப்பிலை இந்த இது, ஃப்ரெஷ் கருவேப்பிலை கழுவிட்டு போடு. ஓகே, இப்படி தான் நான் வீட்டில் வந்துட்டு எண்ணெய் இன்றைக்கி வந்து நல்லா முளைச்சிருக்கோம். அதை வந்து இன்றைக்கி கட் பண்ணி செஞ்சுருவாங்க. இந்த தக்காளி வந்துட்டு இந்த மாதிரி பொடி பொடியாக கட் பண்ணி எடுத்து வச்சுருக்கோம். எதுவுமே வந்துட்டு கூட ஆட் பண்ணிக்கலாம். அப்புறம் சாரோட மஞ்சத்தூள் போட்டுக்கிறோம். இது கூட வந்துட்டு வரமிளகா நம்ம வந்து கீழே போட்டுக்கலாம். ஏன்னா வரமிளகா தூள் போட்டால் ஒரு மாதிரி இருக்கும். அதுக்கப்புறம் வந்து கொஞ்சமாக சாம்பார் தூள் போட்டுக்கலாம். எத்தனை வரமிளகா? மூணு வரமிளகா போட்டிருக்கேன். மிளகுமே போட்டிருக்கேன். மிளகு வந்து குளிர்ச்சியான காரம், மிளகா வந்துட்டு சூடான காரம், உடம்புக்கு சூடு. அம்மி காலை வணக்கம். காலை வணக்கம். ஆமாம், நெய் ஆயிடுச்சு. ஒரு ஸ்பூன் வந்துட்டு சாம்பார் தூள் இதில் ஆட் பண்ணிக்கலாம். ரொம்ப வேணாம். வந்து முக்கால் டம்ளர் தட்டைப்பயிர் வந்து ஊற வச்சு வேக வச்சு எடுத்து வச்சுருக்கோம். இதில் வந்து அரை டம்ளரான தட்டைப்பயிர் மட்டும் நம்ம இதில் போட்டுக்கலாம். மீதி அரை டம்ளர் வந்து அப்படியே சாப்பிட்றலாம் வேக வச்சாச்சு. நம்ம வந்து இதில் இந்த டம்ளரில் ரெண்டு டம்ளர் வந்துட்டு அரிசி ஊற வச்சுருக்கோம். அதனால் நம்ம இது தட்டைப்பயிர் வேக வச்ச தண்ணியை வந்துட்டு நாலு டம்ளர் ஊற்றிக்கலாம். சூடாக இருக்கு. நாலு அரிசி இன்னும் கொஞ்சம் ஊரில், இப்போ தான் ஊற வச்சோம், அதனால ஒரு அரை டம்ளர் மட்டும் சேர்த்து ஊற்றிட்டோம். ஓகே, போட்டு அரிசி போட்டதுக்கப்புறம் லைட்டாக கொதிச்சதுக்கப்புறமா உப்பு காரம்லாம் இருக்கான்னு பார்த்துட்டு நம்ம குக்கர் மூடி வச்சிடலாம். One hour later. அதெல்லாம் குளிச்சுட்டு ரெடியாக வந்துருக்கு. தலை இன்னும் ஒன்று காயில், அதனால் அதுக்குள்ளே சாப்பிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு வந்துட்டேன். நான் சாப்பாடு சாப்பிடணும்னு அவ்வளோ அவசரம்னு சொல்லு. இல்லை இல்லை, வேலைக்கு போகணும்னு அவ்வளோ அவசரம். சாப்பாடு பொறுமையாக சாப்பிட்டுக்கலாம். ஆனால் பஸ் அந்த 7:50 வந்துருங்கிறதுனால நேற்று வந்து அவசரமாக கிளம்பிட்டுருக்கேன். ஸோ குக்கர்லேயுமே ப்ரெஷர் எல்லாமே போயிடுச்சு. ஸோ குக்கர் ஓப்பன் பண்ணிடலாம். வாங்க சாப்பாடு எப்படி வந்துருக்குன்னு பார்ப்போம். வாவ், இது பார்க்கவே செம்மையாக இருக்குது. இது பருப்பரிசி சாதம் எப்படி இருக்கும்? சேம் அதே மாதிரியே இருக்கு. கொஞ்சம் கலராக இருக்கு. ம், அந்த தட்டைப்பயிர் குழம்பு தண்ணியே ஊற்றணும்ல, ஸோ அதனால அந்த லைட்டாக ப்ரௌன் ஷேட் வந்திருக்கு. ஆனால் ஸ்மெல் எல்லாம் அதே மாதிரி வந்துட்டு நான் ரொம்ப இதாகி மாவு மாதிரி ஆயிரும் நினச்சேன். நல்லா தான் இருக்குது. ஏற்கனவே விசில் விட்டுட்டு அதனால பார்த்தேன். ஸ்மெல் அப்படியே பருப்பரிசி சாதம் மாதிரியே தான் இருக்குது. கலரி விடுச்சு ஜிவி, ஒரு கலர் டேஸ்ட் எடுத்துக்கிட்ட இல்ல, கலரி விட்டேன். ஒரு பக்கம் மட்டும் கலரி விட்டு அதை மட்டும் போட்டுக்கலாம். போதுமா சாப்பாடு? ஏதோ துப்புலோடு தான் இருக்கு. போது போது அதுவே நிறைய இருக்கும், சாப்பிட முடியாது. அது ஃபுல்லாக போட்டு போகிறாங்க. அது அங்கேயுமே ஸ்டூடெண்ட்ஸ் மாதிரி எல்லாருமே ஷேர் பண்ணி தான் சாப்பிடுவோம். அதனால இப்போ நான் இந்த ரைஸ் போட்டு போனேன்னா ஒயிட் ரைஸ் எடுத்து கொடுப்பாங்க. ஒயிட் ரைஸ் ஷேர் பண்ணி அவங்களே சாம்பார் குழம்பு கொண்டு வருவாங்க, அப்படி ஷேர் பண்ணி சாப்பிட்டுப்போம். நான் கொண்டு போகிறதே அவங்க எடுத்துக்குவாங்க. பாக்ஸில் இந்த மாதிரி வந்து சாப்பாடு போட்டு வச்சுருவேன். கொஞ்சம் வந்து சூடு போகட்டும் ஒன்று இந்த இடத்துல எடுத்து வச்சுருவேன். சூடு போனதுக்கப்புறமா க்ளோஸ் பண்ணி எடுத்து போட்டுக்குவேன். அந்த சூடு போகிற கேப்பில் நம்ம வந்துட்டு இப்போ சாப்பிட்றலாம். டேஸ்ட் தான் அப்படி வந்துருக்குன்னு தெரில. ஏற்கனவே டேஸ்ட் பண்ணியாச்சு. கொஞ்சம் உப்பு கம்மியாக இருக்கிற மாதிரி இருந்துச்சு. எனக்கு உப்பு கொஞ்சம் கம்மியாக சேர்த்துக்கலாம்னு சொல்லிட்டு நான் அப்படியே விட்டுருக்கேன். நல்லாயிருக்கு. ஆனால் ஒரு அவசரத்தில் என்ன பண்ணுறேன்னா, பைக்கில் ட்ரெஸ்ஸில் வந்து இந்த மாதிரி குழம்பாயிருச்சு. சரி, சாப்பாடு ஒரு இது மஞ்சள் ஆயிடுச்சு, துவச்சா போயிடும். டேஸ்ட் வந்து நல்லாயிருக்கு. சேம் அப்படியே பருப்பரிசி சாதம் மாதிரியே தான் இருக்கு. கொஞ்சம் டிஃப்ரெண்ட், அதான் தட்டைப்பயிர் ஃப்ளேவர் வருது.
பருப்பரிசி சாதம் வந்து ஒரு 80% 20% வந்து தட்டைப்பயிறு டேஸ்ட்டு. அதனால் இது தட்டைப்பயிறை விட சூப்பராக இருக்குது. அதான் பருப்பரிசி விட சூப்பராக இருக்குது. எங்கள் ஊரில் வந்து மேக்ஸிமம் இந்த மாதிரி தான் செய்வாங்க. இது வந்து எங்கள் ஊர் ஸ்பெஷல். போன டைம் பருப்பரிசி சாதம் போட்டோம், இந்த டைம் தட்டைப்பயிறு சாதம் போடுறோம். சூப்பராக இருக்கும், எல்லாமே கரெக்டாக பர்ஃபெக்டாக இருக்குது. வர வர நீயும் ஒரு செஃபாக மாறிக்கிட்டே வர. அதில் நம்ம மிளகு நிறையா போட்டதுனால சாப்பிடும் போது ஒவ்வொரு பைட்டுக்கும் மிளகு வருது. ஸோ அந்த காரம் வந்து நல்லா இருக்கு, சூப்பராக இருக்கு. எவ்வளோ சீக்கிரம் எந்திரிச்சாலும் எப்பயுமே இந்த டைமுக்கு ஓடுற மாதிரியே இருக்கு. கொஞ்சம் டைம் மேனேஜ்மெண்ட் மட்டும் கொஞ்சம் சரி பண்ணிக்கணும். எப்பவுமே வந்துட்டு சார் தான் நீ வந்து ட்ராப் பண்ணுவார், இன்னைக்கு வந்துட்டு ட்ராப் பண்ண வந்துட்டாரு. அப்புறம் வழக்கம் போல் வந்துட்டு அம்மா ஃப்ரிட்ஜில் பூ இருக்குன்னு எடுத்துக்கோன்னு எப்பயுமே ஞாபகப்படுத்துவாங்க. டெய்லியுமே பூ இருக்கும், ஆனால் ஒரு டைம் ஞாபகப்படுத்திடுவாங்க. ஞாபகப்படுத்தி இன்றைக்கி வந்து பேக்கில் எடுத்து வச்சுட்டாங்க. அதனால் வந்துட்டு பூ வச்சுட்டு கிளம்பியாச்சு. பஸ் வந்து எனக்கு இருக்கா போயிடுச்சான்னு தெரியல, இல்லைன்னா ஸ்கூட்டியில் போனால் சீக்கிரம் போயிடலாம். பஸ்ஸில் போகிறதுனால ஸ்டூடெண்ட்ஸ் எத்தி போகிறதுனால கொஞ்சம் சுற்றிட்டு லேட்டாக போகும். நம்ம ஸ்கூட்டியில் இப்போ கிளம்புனேன்னா நான் வந்துட்டு இருக்கிற டைமுக்கு அரை மணி நேரத்துக்கு முன்னாடி நான் காலேஜ் போயிடுவேன். வந்துட்டு அந்தளவுக்கு டைம் வந்து காலையிலேயே பாருங்கள், எல்லோரும் வந்துட்டு சுறுசுறுப்பாக தண்ணி குடிச்சிட்டு கோலம் போட்டுட்டு ஸ்கூல் போயிட்டு காலேஜ் போயிட்டு எல்லோரும் வந்து பிஸியாக வேலை செஞ்சிட்ருக்காங்க. ஆனால் வீட்டில் இருந்துட்டு இப்போ ஒர்க் போகிறது கொஞ்சம் நல்லா இருக்குது. மழை வந்தோம் இப்போ நீங்கள் வருங்க, எவ்வளோ சூப்பராக இருக்குது. கஷ்டப்பட்டு செஞ்சு எடுத்துட்டு போகலாம், அவ்வளவுதான் இருக்கா. எப்படியும் கண்டிப்பா எனக்கு சர்டிபிகேட் கேட்டிருந்தாங்க, என்னோட எக்ஸ்பீரியன்ஸ் சர்டிபிகேட்டும் பாஸ்புக்கோட ஜெராக்ஸும் கேட்டிருந்தாங்க. கேட்டானே எனக்கு கேட்டிருந்தாங்க, நான் எடுத்துட்டு போக மறந்துட்டேன் அவசரத்தில். இன்னைக்கு நான் இன்னைக்கு ஈவினிங் வந்தோடனே ஃபஸ்ட்டு அதை தான் எடுத்து வைக்கணும். இந்த சேனல் நீங்கள் முழுசாக பார்த்துருப்பீங்க, சரி இந்த வீடியோ முழுசாக பார்த்துருப்பீங்கன்னு நினைக்கிறேன். வாய் வளர்ந்து பஸ் வந்துருச்சு, நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கலாம். ஓகே, பஸ் வந்ததுனால மேடம் வந்து தப்பு தப்பாக பேசிட்டு போகிறாங்க.